யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நீரை சுத்தப்படுத்தக்கூடிய தாவரங்களை பார்க்க போகிறோம் தண்ணியை சுத்தப்படுத்தக்கூடிய தாவரங்கள் நம்ம இன்றைக்கி பாருங்க ஒரு கழிவுநீர் தொட்டியை வீட்டுக்களை கட்டுறோம் அந்த கழிவுநீர் தொட்டியை வீட்டில் கட்டிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதில் சேகரிக்கக்கூடிய அந்த தண்ணியில் அதை சுத்தம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் விழுந்து சாகக்கூடிய நிலையில் நம்ம பார்க்குறோம் அந்த தொட்டியில் சில பேர் விழுந்துடுறாங்க அதிலேருந்து விஷவாயு தாக்கி இறந்து போகிறாங்க இல்லை அந்த கழிவுநீர் தொட்டியிலேருந்து மலத் அந்த கழிவை அகற்றுறதுக்காக ஒரு பெருந்தொகையை வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அளவுக்குலாம் இன்றைக்கி வீட்டில் இருக்க கழிவு நீர் தொட்டியை நீக்கிறதுக்காக ஒரு ஒரு பெருந்தொகையை நம்ம செலவு செஞ்சுக்கிட்டே வரோம் பாருங்கள் நீங்கள் இந்த தற்சார்பு வாழ்களோடு சேர்ந்து வாழும்போது அப்பேற்பட்ட ஒரு தொகையோ உயிரிழப்புகளோ ஏற்படாது இந்த நீரை சுத்தகரிக்கக்கூடிய இந்த கொட்ட வாழைன்னு பேருங்க இதுக்கு பேர் கொட்ட வாழைன்னு பேர் இது நீரை தண்ணியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் பாருங்கள் எல்லா வீட்டுக்க சுற்றி நம்ம என்ன பண்ணிடுறோம் சிமெண்ட்டு போட்டுடுறோம் சிமெண்ட்டு போடும்போது தண்ணி வெளியேறாகாது இப்போ பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழையை குளியல் அறைக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க குளியல் அறை பாத்திரம் கழுவக்கூடிய இடங்கள் பகுதியில் இந்த வாழையை தண்ணி ஓடக்கூடிய பகுதியில் இதை நட்டுடணும் இந்த வாழை தான் பாருங்கள் அடியில் இந்த வாழையோட வேலையே என்ன தெரியுங்களா இந்த என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழையில் இது ஒரு வகை தான் இதை பூ மடிக்கிறதுக்கு இலையை பயன்படுத்துவாங்க கிராமத்தில் இதோடைய இலைகளை பூக்கள் மடிக்கிறது மடித்து கொடுக்கறதுக்கு கோயில் பிரசாதத்துக்கு இப்படி பல்வேறு காரணத்துக்கு இதை சின்ன ஒரு கு சின்ன இலையாக இருக்கும் இந்த இலையை பயன்படுத்தியிருக்கிறாங்க இதை என்ன செய்யணும்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் பகுதி சோப்பு போட்டு குளிப்போம் ஷாம்பு போட்டு குளிப்போம் அது நேரடியாக தென்னை மரங்களுக்கோ எலுமிச்ச மரத்துக்கோ போச்சுன்னா அந்த ரசாயனம் கலந்த அந்த தண்ணி வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த தாவரத்துக்கு அதே கொட்டை வாழையை அந்த நீர் ஓரங்களில் கழிவு வெளியேறக்கூடிய பகுதியில் இந்த கொட்டை வாழையை நடவு செஞ்சிட்டோம்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஷாம்பு சோப்பு அப்புறம் இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் வெளியேறக்கூடிய உதிர கழிவுகள் இந்த மாதிரி கழிவுகள்லாம் நேரடியாக சில மரங்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்கள்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுனால் பாதிக்கக்கூடிய தாவரங்கள்லாம் இருக்குது துளசி அந்த மாதிரி எலுமிச்சலாத மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க அப்போ நேரடியாக அந்த கழிவுகள் அந்த தாவரத்துக்கு போகாமல் நீரை சுத்தப்படுத்துறதுக்குனே வீடுகள் தோறும் வளர்த்தது தான் இந்த கொட்டை வாழை அந்த நீர்வழி பாதைகளில் இதை நடத்தலாம் அதே மாதிரி வெட்டி வேறு சொல்லியிருக்கிறோம் அமில மண்ணை ரசாயனம் கொட்டப்பட்ட தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இந்த மெர்கூரின்னு சொல்லக்கூடிய ரசத்தை அந்த நிலம் முழுக்க கொட்டி கடந்தது அதை ஆய்வுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த வெட்டி வேற வெட்டி வேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா வெட்டி வேற அந்த ரசாயனம் கலந்த மண்ணில் நடவு செஞ்சாங்க ஒரு வருடத்தில் அந்த மெர்கூரி கலந்த அந்த மண்ணில் ரசம் கலந்த மெர்கூரி அந்த கடுமையான வே வேதிப்பொருள் நஞ்சு அந்த நச்சு பொருளை வெட்டி வேறு எடுத்து அந்த மண்ணை நல்ல மண்ணாக மாற்றிருக்கு அது மாதிரி தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த கொட்டை வாழையை நம்ம வீடுகள் தோறும் நேரடியாக அந்த தண்ணி வந்து அந்த இதுக்கு போய் சேரக்கூடாது தென்னைக்கோ வாழைக்கோ நம்ம வச்சுருக்க எலுமிச்சங்கன்னுக்கோ அப்படி போய் சேராமல் இந்த கொட்டை வாழை வழியாக கடந்து போகும்போது அந்த நீர் சுத்தகரிக்க பண்ணுது அதே மாதிரி அந்த பகுதியில் வெட்டி வேறையை நடுவு செய்யலாம் நீங்கள் தண்ணி போகக்கூடிய அந்த பாதையில் வெட்டி வேற நட்டுவிட்டோம்னா ஷா சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி கலந்த ரசாயன வேதிப்பொருட்கள் உள்ள அந்த நீர் நேரடியாக தாவரங்களுக்கு போய் சேராமல் பாதுகாக்குது வீடுகள் தோறும் இந்த மாதிரி தற்சார்பு வாழ்விலுக்கு திரும்புவோம் இந்த தண்ணீர் தொட்டி இந்த கழிவுநீர் தூக்க தொட்டினால் உயிரிழப்புகளையும் அதுக்காக ஒரு தொகை செலவு செய்வதையும் தடுப்போம் நன்றி நண்பர்களே